ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக்கு. அதில் இயல் 2 இருக்கிற உரைநடை பார்க்கலாம். ஓகேவா, பார்க்கலாங்க. ஆறாரோ ஆறிடரோ, ஆறாரோ ஆறிடரோ, ஆறாரோ ஆறிடரோ, கண்ணே கண்மணியே, ஆறடிச்சு நீ எழுத, அடிச்சாரை சொல்லி எழு, ஆறாரோ ஆறிடரோ. இந்த பாடலை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இதுதான் நம்ம தாலாட்டு பாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குழந்தைய தொட்டில் போட்டு தாய் பாடுற தாலாட்டு பாட்டு. ஸ்கூலுக்கு போகலன்னா கூட எழுத படிக்க தெரியாத அவங்க வந்துட்டு தாய் வந்து இந்த தாலாட்டு பாட்டெலாம் பாடுவாங்க. ஓகேவா, அது எப்படி அப்படின்னா, இந்த தாலாட்டு அப்படின்றது வந்துட்டு ஒரு வகையான எழுதாத பாட்டு. அதாவது இதை வந்து எழுதியிருக்காது. ஓகேவா, எழுதாமலே ஒருத்தவங்க பாடுறதை கேட்டு இன்னொருத்தவங்க பாடுறது இப்படி போயிட்டுருக்குது. ஓகேவா, இந்த பாட்டை வந்து ஒருத்தவங்க பாடிட்டுருக்குது, ஆறாரோ ஆறாரோன்னு பாடுறத குழந்தையும் தூங்கும். இன்னொருத்தவங்க கேட்குறாங்கன்னா அவங்க போய் அவங்க குழந்தையும் தூங்க வைக்க இதை பாடுவாங்க. இப்படி தாளில் எழுதாமல் வர்ற பாடல்கள் எல்லாத்தையும் என்னென்னு சொல்லுவோம்னா நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, எழுத்துவல் வடிவாக வராமல் பாடி பாடி வாய் வழியாக பரவுகின்ற பாட்டு நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, இதை இதே மாதிரி எழுதப்படாத கதைகள் உண்டு. அதாவது பழைய காலத்து கதைகள் நிறையா இருக்குது. அந்த கதைகள்லாம் வந்து எழுதலை, பட் வந்து வாய்மொழியாக ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு அந்த கதைகள் வந்து இன்னொருத்தவங்க சொல்கிறது, அந்த மாதிரி அதை வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, வாய் வழியாக எழுதாமல் பேப்பரில் எழுதாமல் பாடுறது வந்து பாட்டு நாட்டுப்புற பாடல். எழுதாமல் சொல்கிற கதைகள் வந்துட்டு வாய்மொழி இலக்கியம். முன்னாடிலாம் வந்து இந்த பாடல்களை வந்து கிராமிய பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சிற்றூர்களில் மட்டும்தான் வாய் வழியாக பாடுறாங்களா, நகரங்கள்லேயும் உண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சென்னை போன்ற பெருநகரங்களில் இதே மாதிரி வாய் வழியாக பாடுற பாட்டை என்னென்னு சொல்கிறாங்கன்னா கானா பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. கடலுக்கு சென்று மீன் பிடிக்கும் மீனவர்கள் பாடும் பாட்டு வந்து நாட்டுப்புற பாடல். அந்த கானா பாடல் கூட நாட்டுப்புற பாடல் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனவர்கள் கடலுக்கு போகிறாங்களா, அவங்களும் பாடுவாங்க, அது நாட்டுப்புற பாடல். கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏன் வேகலை, அடுப்பு எரியலை நான் வேகலை, அடுப்பே அடுப்பே ஏன் எரியலை, மழை பெய்தது நான் எரியலை, மழையே மழையே ஏன் பெய்த, புல் வளர நான் பெய்தேன், புல்லே புல்லே ஏன் வளர்ந்தேன், மாடு தின்ன நான் வளர்ந்தேன், மாடே மாடே ஏன் தின்றாய், மாட்டுக்காரன் அவிழ்த்து விட்டான் நான் தின்றேன், மாட்டுக்காரா மாட்டுக்காரா ஏன் அவிழ்த்து விட்டேன், குழந்தை அழுதது நான் அவிழ்த்து விட்டேன், குழந்தை குழந்தை ஏன் அழுத, எறும்பு கடித்தது நான் அழுதேன், எறும்பே எறும்பே ஏன் கடித்த, என் புற்றிலே கால் வச்சா நான் சும்மா இருப்பேனா, இப்படின்னு சொல்லி குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியுடன் பெருங்குரல் எடுத்து பாடும் விளையாட்டு பாடலும் நாட்டுப்புற பாடல் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, அந்த பாடல்களில் வந்து யார் எழுதினாங்க அப்படின்னு வந்து தெரியாது. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த பாட்டை வந்து சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு பாடியிருப்பாங்க. அவங்கள கேட்டு 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 அவங்க ஒருத்தவங்க அவங்க பாடினதை கேட்டு இன்னொருத்தவங்க பாடுறது, இன்னொருத்தவங்க பாடுறதை கேட்டு மற்றவங்க பாடுறது, இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இவங்க தான் எழுதுறாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, உங்களுக்கு எப்போ பாடணும்னு தோணுதோ அப்போ பாடுவாங்க. ஓகேவா, குழந்தையை கொஞ்ச வேண்டும் என்று தோன்றினால் தாலாட்டு பாட்டு தானாக வந்துவிடும். ஒரு குழந்தையை கொஞ்சணும் அப்படின்னாலே தாலாட்டு பாட்டு தானாக வந்துடும். சில சமயம் வந்துட்டு இருந்தவங்களுக்கும் பாடுவாங்க. சரியா, அது அழுகை வந்துடும், அதோட ஒரு துயர பாடலாக அப்படியே பாடுவாங்க இருந்தவங்களுக்கு. ஓகேவா, ஏற்கனவே அப்படி பாடுகிறவர் ஏற்கனவே தான் எங்கோ கேட்ட பாடல் வரிகளோடு தானும் சில வரியை சேர்த்து பாடிவிடுவார். அந்த அழுகை பண்ணிக்கிட்டே பாடும் பொழுது யாரோ ஒருத்தவங்க பாடின அந்த பாட்டோட இவங்களும் சேர வரிகளை சேர்த்து பாடுவாங்க. ஓகேவா, இப்படி தான் நாட்டுப்புற பாடல் வந்து வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவர் வந்து பாடியது போலே அப்படியே இன்னொருவர் பாடுவது கிடையாது. இது வந்து நாட்டுப்புற பாடல்களோட தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருத்தவங்க பாடுறது மாதிரியே அப்படியே இன்னொருத்தவங்க வந்து பாடுறது கிடையாது. இதுதான் அதோடய ஸ்பெஷாலிட்டி. நாட்டுப்புற பாடல்களை வந்து கீழ்காணும் வகைகளாக பிரிக்கலாம். என்னென்னா, தாலாட்டு பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், தொழில் பாடல்கள், சடங்கு பாடல்கள், கொண்டாட்ட பாடல்கள், வழிபாட்டு பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு பாடுறது வந்து தாலாட்டு பாடல், கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு பாடுறது விளையாட்டு பாடல், களைப்பு நீங்கி வேலை செய்வோர் வந்து பாடுறது தொழில் பாடல், திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுறது வந்து சடங்கு பாடல், கொண்டாட்ட பாடல், சாமி கும்பிடுவோர் பாடுறது வந்து வழிபாட்டு பாடல், இறந்தோருக்கு பாடுறது ஒப்பாரி பாடல். ஓகேவா.
தமிழர் வந்து வாழ்வின் ஒவ்வொரு நிலைக்கும் இப்படி பாடல்கள் உண்டு. தமிழரோட வாழ்க்கையோட ஒவ்வொரு நிலைக்கும் இது மாதிரி பாடல்கள் உண்டு. எடுத்துக்காட்டாக சில பாடல்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. கொழும்புல கூடாரம், உங்க மாமா கொத்தமல்லி வியாபாரம், ஆறாரோ ஆறிரரோ. கொத்தமல்லி வித்தெடுத்து உங்க மாமன் கொலுசு பண்ணி வாராராம், ஆறாரோ ஆறிரரோ. மதுரையிலே கூடாரம், உங்க மாமா மல்லிகைப்பூ வியாபாரம், ஆறாரோ ஆறிரரோ. மல்லிகைப்பூ பூவெடுத்து உங்க மாமா மாலை பண்ணி வாராராம், ஆறாரோ ஆறிரரோ. இது மாதிரி தாலாட்டு பாடல்கள் வந்து தாய்மார்கள் தங்கள் அண்ணன் தம்பிகளின் பெருமைகளை பாடுவது வழக்கம். ஓகேவா? சாஞ்சாடம்மா சாஞ்சாடு, சாய கிளியே சாஞ்சாடு, குத்து விளக்கே சாஞ்சாடு, கோவில் புறாவே சாஞ்சாடு, மானே மயிலே சாஞ்சாடு, மாடப்புறாவே சாஞ்சாடு. இது வந்து குழந்தையாக இருக்கிறப்ப சாய்ந்தாட பாடல் சொல்லும் விளையாட்டு பாடல். ஓகேவா? வெள்ளிப்பிடி அருவா, ஏ விடலை பிள்ளை கை அருவா, சொல்லி அடிச்சிருவா, இப்போ சுழட்டுதடி நெல்கதிரை. இப்படி அறுவடை செய்ய போகும் பெண்கள் வந்து பாடிக்கிட்டே போவாங்களாம். துணி வெளுக்கும் தொழில் செய்வோர், சோச்சோ அழுக்கு துணியே, சோச்சோ அழுக்கு அடித்து துவைச்சு, சோச்சோ இறுக்கி பிழிஞ்சு, சோச்சோ காய போடு சோச்சோ என்று வேலையின் போது களைப்பு தெரியாமல் இருக்க துவைக்கிறவங்க பாடுற பாட்டு. கேமனாலாம் அப்படிதான், ஒவ்வொரு வேலை செய்கிறவங்களும் ஒவ்வொரு பாடல்களை பாடிக்கிட்டே தான் இருந்துகிட்ருக்காங்க. களைப்பு தெரியாமல் இருக்க இவ்வாறு பாடுகிறார்கள். ஒவ்வொரு தொழில் செய்வோருக்கும் தனித்தனியே பாட்டு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாட்டுப்புற பாடல்களில் வந்து விழிப்புணர்வு பாடல்களும் இருக்குதாம்மா. என்னென்னா, ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டானாம் வெள்ளரிக்கா, காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டானாம் வெள்ளக்காரன். இந்த மாதிரி விழிப்புணர்வு பாடல்களும் உண்டு. சரியா? இந்த பாடல் வந்து நம்ம நாட்டு விடுதலை போராட்ட களத்தில் வந்துட்டு உருவான நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் உங்கள் வீட்டில் இப்படி பாடல்கள் தெரிந்த பாட்டிகள், தாத்தாக்கள், அத்தைகள், சித்திகள், பெரியம்மாக்கள் யாராவது இருப்பார்கள். அவர்களிடம் கேட்டு பாடல்களை எழுதி கொண்டு வந்து அவர்கள் பாடியது போலவே வகுப்பில் பாடி காட்டுங்கள். ஓகே, நன்றாக பாடுபவரை வந்து வகுப்பில் வந்து உள்ள எல்லாரும் சேர்ந்து பாராட்டுங்கள். செயல்பாடு பார்க்கலாம். ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரே பூ பூத்துச்சாம், ரெண்டு குடம் தண்ணி ஊற்றி ரெண்டே பூ பூத்துச்சாம். இது மாதிரி உங்கள் ஊரில் உள்ள விளையாட்டு பாடல்களை கேட்டு எழுதி வந்து வகுப்பை விளையாடலாம். ஓகே, இவ்வளோதான் இதில் சொன்னேன். குழந்தையை தொட்டிலிட்டு பாடுற பாட்டு தாலாட்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏட்டில் எழுதாத பாடல்கள் தான் என்னது நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம். வாய்மொழியாக பரவும் நாட்டுப்புற பாடல்களையும் கதைகளையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது என்ன பாட்டு? தொழில் முதல்ல பார்த்தோம் இல்லையா? களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல். ஓகேவா? கரெக்ட். ஓகே, சென்னை போன்ற பெருநகரங்கள் மக்கள் பாடும் டேஷ் கூட நாட்டுப்புற பாடல் தான். என்னது? காணா பாடல். சாமி கும்பிடுவோர் பாடும் பாடல் வழிபாட்டு பாடல். ஓகேவா? இதோட அவள் தான் அந்த லெசன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.